வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் பஞ்சர் மற்றும் ஆல்டனை தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நிறைய பேருக்கு உள்ள ஒரு கஷ்டம் வந்து என்னால் பழச மறக்க முடியல என்னால் ஈஸியா போக முடியல இந்த விஷயம் வந்து என் மனசுல இருந்து போகவே மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான் திருப்பி திருப்பி ஒரே விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கு சு சுருக்கமா சொல்ல போனோம்னா லெட் இட் கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்னால் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எல்லாரோட கவலையாகவுமே அதுதான் இருக்கு அக்கு பஞ்சரோட விதிப்படி பாத்தீங்க அப்படின்னா லெட் இட் கோவா உங்களால போக முடியல உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கவலை உங்களை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னா பொதுவாகவே நம்மளோட லார்ஜ் இண்டஸ்ட்ரெயின் பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க ஸோ அதே மாதிரி தான் அதுக்குரிய பாயிண்ட்ஸ் எல்லாமே லார்ஜ் இண்டஸ்ட்ரெயினோட பாயிண்ட்ஸாக தான் ஒரு அஞ்சு பாயிண்ட் சூஸ் பண்றோம்னா அதுல மூணு அக்கு பஞ்சர் புள்ளிகள் வந்து லார்ஜ் இண்டஸ்ட்ரெயினை தொட்டு தான் இருக்கும் மீதி வந்து கவலைகளுக்காக ஸ்ப்ளீன் பாயிண்ட்ஸை நாங்கள் போடுவோம் ஸோ அந்த விதத்துல அப்போ லெட் இட் கோவா போகலை அப்படின்னா நம்மளோட பெருங்குடல் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்கு ஸோ அதுக்கு எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா ஆமா ஈஸியா போகணும்னு நம்ம யோசிக்கிறோம் ஆனா என்னால போக முடியல ஒரு நாள் யோசிக்கிறேன் நான் பண்ணிடுறேன் ஆனா அடுத்த நாள் மறுபடியும் என்னால் போக முடியலன்னு சொல்றோம் ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான சுவிட்ச்வேர்ட் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த சுவிட்ச்வேர்டு வந்து எதெல்லாம் பொறுத்து இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலாவே சுவிட்ச்வேர்ட்ஸ் மந்திர வார்த்தைகள் அப்படிங்கிறது நம்மளோட எண்ண அலை வரிசைகளை மாற்றுது அப்படிங்கிறது தான் உண்மை ஸ்விட்ச் வேர்ட் அப்படிங்கிறது ஒரு மேஜிக்லாம் இல்லை ஸோ அந்த ஒரு சில வேர்ட்ஸை நம்ம திருப்பி திருப்பி சொல்லும் போது நம்மளோட எண்ண அலைகள் மாறும்போது லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏற்றபடி நம்ம என்ன அலைகள் மாறணும்னே எல்லாமே கரெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மை ஸோ அந்த விதத்துல நம்மளுக்கு வந்து ஒரு விஷயங்களை மறக்க முடியாம இருக்கிறதுக்கு முத என்ன காரணமா இருக்கும் ஆக்சுவலா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் அது வந்து நடக்கல அப்போ நம்ம கொடுக்கறதுலயும் திருப்பி நம்மளுக்கு கிடைக்கிறதுலையும் இருக்கிற ஒரு இம்பேலன்ஸ் ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகலை ஒண்ணு நீங்க ரொம்ப குடு எதுலையுமே நீங்க ஒருத்தர் அன்புல இருந்து பணத்துல இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை கொடுக்காத ஒரு ஆளா இருக்கலாம் ஒண்ணு நிறைய கொடுக்கறவங்களா இருந்து அதை எதிர்பார்த்து அது கிடைக்காதவங்களா இருக்கலாம் இந்த ரெண்டு விஷயத்துலையுமே பொதுவான ஒரு பாயிண்ட் கிவிங் அண்ட் ரிசீவிங் குடுக்கறதுலையும் திருப்பி பெறதுலையும் இருக்கிற இம்பேலன்ஸ் ஒரு தராசு மாதிரி ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இல்லை அப்படிங்கிறப்ப தான் இந்த பிரச்சனை உருவாகுது ஓகே இந்த உருவாகிற பிரச்சனையை நம்மளால் தடுக்க முடியாது ஆனாலும் உருவாகினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃபர்கிவ்னஸ் அண்ட் தேங்க்ஃபுல்னஸ் அதாவது மறக்கிறதும் சில விஷயங்களுக்கு நன்றி சொல்கிறது இந்த ரெண்டு உணர்வுகள் இருந்தால் நம்மளுக்கு என்னதான் விஷயங்கள் வந்தாலும் நம்ம அதுக்கு அடுத்து கோபம் அதனால வர்ற வருத்தம் அதனால வர்ற பதட்டம் இந்த ஒரு பயம் கூட இந்த நாலு மனநிலைமைகள் வந்து வராமல் நம்ம தவிர்க்கலாம் ஆனா அந்த நாலு மனநிலைமைகளும் நம்மளுக்கு இப்போ வந்துருச்சு அப்படின்னா அதுதான் அடுத்து ஒரு வியாதியாக கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்குது ஸோ இப்போ நான் சொல்ற ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு இமோஷனை தடுத்து உங்களை பாசிட்டிவ் மனநிலைமைக்கு கொண்டு போகும் நோட் பண்ணிக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க இதை நீங்கள் வந்துட்டு நம்ம இத்த சுவிட்ச் வேர்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவேன்னா சொல்லிட்டே இருங்கன்னு சொல்லுவேன் ஆனால் இந்த ஒரு சுவிட்ச் வேர்ட்ஸ் நீங்கள் எப்பயுமே உங்கள் கிட்ட ஒரு பிரிண்டடாக கூட உங்கள் பர்ஸ் பேக்லேயும் நீங்கள் வச்சுக்கலாம் அதுவும் க்ரீனில் எழுதி நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா மரத்தல் மன்னித்தல் இது எல்லாமே அன்பு எல்லாமே வந்து க்ரீன் தான் ஸோ அந்த க்ரீன் கலரில் ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதியும் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டேவும் இருக்கலாம் ஸோ அந்த வேர்ட் வந்து ஆக்ட் adjust, clear, அதாவது ho. HO, open, restore. நான் சொல்கிறேன். இன்ன சொல்றேன் ஸோ இந்த வேர்ட்ஸ நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லுங்கள் ஏன்னா என் நான் ஏற்கனவே என்னோட சேனலில் ஹோ ஓ போனோ டெக்னிக்லாம் நான் ஒன்று போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹெச்ஓன்றதுக்குரிய ஒரு முக்கியமான மீனிங்கும் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இமோஷன் கண்டிப்பாக ஒரு என்வாரன்மெண்ட்ல இருந்து வரதான் நம்மளுக்கு செய்ய போகுது ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம மனசுல திருப்பி திருப்பி ஓடாம பயம் பதட்டம் வராமல் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் வந்து உங்களை காப்பாற்றும் யூஸ்வலாகவே ஸ்விட்ச் வேர்ட் சொல்லும் நம்ம ஏற்பட்ட விஷயங்கள்ல இருந்து ஒரு டிஸ்ட்ராக்ட் ஒரு ஒரு மாற்றங்கள் வந்து நம்ம ஒரு வேற விஷயத்துக்கு போறதுனால இதில் கான்சென்ட்ரேட்டும் பண்றதுனால அதுவும் ஒரு விஷயம் அதோட சேர்ந்து இந்த வார்த்தைகளில் இருக்கிற அலைவரிசைகளும் உங்களை மாற்ற ஆரம்பிக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீ நிறைய பேர் வாழ்க்கையில் இதில் தான் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் ஸோ இந்த வேர்ட் சொல்லி பலன் பேருங்க உங்களுக்கு நல்ல ஒரு இஃபெக்ட் கொடுக்கும்போது எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ